எங்க வீட்டுக்கு போயிட்டு போறேனா என்னடி? இத பாரு, எனக்காக எங்க டாடி வெயிட்டிங்ல இருப்பாரு, மறுபடியும் மீட் பண்ணுவோம். எப்போ? ஏய், உங்க வீடும் எங்க வீடும் 60-70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீர்னா 2 கிலோமீட்டர் தானே? சரி, எப்போ எங்க வீட்டுக்கு வர? எங்க டாடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 10 டேஸ்ல வரேன். ம், ஓகே, see you. See you. என்ன ராதா, படிப்பு முடிச்சுட்டு எப்ப வரப்போற? இன்னைக்கோ நாளைக்கோ வரணும். என்னது இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்றீங்க? என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு மணிக்கு நான் டைனிங் ஹாலுக்கு வந்துருவேன். ரொம்ப மரியாதை. ஏண்டா, ரெண்டு நாள் லீவ் கேட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா பேருத? அம்மா எப்போ வந்தீங்க? ஒரு மணி நேரம் ஆச்சு. அம்மாவுக்கு ஆர்எஸ் போட்டு கொண்டு வந்துங்களா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க போய்கிட்டே இருக்கிறேன். எங்கடா பேருத? குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேங்க. என்ன விசேஷம்? பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேங்க. எதுக்கிட்ட பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன்? சம்சாரத்துக்கு கடிச்சா நல்லா இருக்காதுங்க. என்ன சொல்லு? அந்த திருச்சி மாப்பிள்ளை என்னாச்சு? எங்கடா சுத்தியில பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவல் இல்ல. வந்தா முடிச்ச வேண்டியதான். கோயிலுக்கு 5000 ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொன்ன, 2 நாளா ஏமாத்திட்டே இருக்கேன். நீ உன் புத்தி உன்னை விட்டு போகாத. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்கு உன் மக ராதாவை வீட்டுக்கு அனுப்புறியோ அன்னைக்குதான் பணம். சரிடா, தொலைஞ்சு படா. டேய், நான் அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. மறந்துடாத, அனுப்பி வைடா. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நினைக்கிறதே, உலா போகும் மேகம் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். மறுபடியும் அந்த 4 வரி சொல்லு. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். ஓகே, நீ வேணா பாரு, இதுக்குதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது? எங்க மாமா ஒருத்தர் டிவியில் ஒர்க் பண்றாரு. கம்மிங் வெட்னஸ்டே டிவியில் ஒரு கவிதை போட்டி இருக்கு, நீ கலந்துக்கமானார். சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான். அதனாலதான் எங்க டேடி உங்க டேடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு. ஆக்சுவலாவே எங்க டேடிக்கு இன்னைக்கு அனுப்புறதே ஐடியா இல்ல, பட் உனக்காக. எங்கடி பேப்பரை காணோம்? ஏய் சுசிலா, அங்க பாருடி, நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த காஃபர்க்குள்ள போய் கிடக்குதே. இப்ப என்னடி செய்யலாம்? சரி, நீ வா, வேற எழுதிக்கலாம்.
பாடி பாடினா. ஆமா, மொத்தம் எத்தனை பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க? ஏழு பேர். ஏழு பேரா? இன்னும் நான் எழுதணும்னு நினைக்கிறியா? சும்மா எழுதுடீனா? எழுதுற உன் திருப்திக்காக. இளைய நிலா ஒழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். அந்த பேப்பர் குடுறான். இளைய நிலா பொழிகிறதா? பொழியுண்டா? அவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், உனக்கு இளைய நிலா பொழிகிறது. அப்ப பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன், எட்டனா வச்சிருக்கல, சிங்கிள் டீ வாங்கி கொடுறேன். நெரிச்சல கலப்பாதரா, மரியாதை அந்த பேப்பரை கொடுத்துரு. ஏய், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்ற எய்ம் வேணும்டா. உனக்கு எய்ம் வேணும், எனக்கு சிங்கிள் டீ வேணும், வாங்கி கொடு. இருந்த ஒரு ரூபாயில உன் பங்கு 50 சாணி வாங்கிட்டல, மறுபடியும் ஏன் காசு ஏடா கேக்குறேன்? அதை நான் பசுக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒரு ரூபா வச்சிருந்த 50 பைசா கொடுத்த, 50 பைசா வச்சிருக்க 25 பைசா கொடுத்துரு. நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன். டீ வாங்கிடுறேன். யார் இவங்க? அவர் நல்லா பாடுவாரு. பேப்பர் கீழே விழுந்ததுல அது அவர் கையில கிடைச்சிருக்கு, அதுக்கு டியூன் பண்ணி பாடுறாரு. நல்லா பாடிட்டு இருந்தாரு. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும். பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா ஒழிகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவு. முகவரிகள் தவறியதால் அழுதிடும் அது மழையும். முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவு. முகவரிகள் தவறியதால் அழுதிடும் அது மழையும். நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே, விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள்.
இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது புலா போகும் கன காணுமே விழ காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது பெரிய கூத்தே நடந்தது. கூத்தா? நீ இப்ப எழுதுற அதுக்கு நான் டியூன் போடுறேன். இது நம்ம ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுது. எனக்கு பசிக்குது, நீ டீ வாங்கி தர, அத நான் குடிக்கிறேன். எழுதுற ராஸ்கல். எனக்கு பசிக்குதுடா முட்டாள். எழுதுடா. ஐயோ எழுது. நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல. எழுது எழுதுடா. காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சியை பத்தியோ எழுது. அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது. என்னடா அது? பிகினிங் டு எண்ட். பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க. பசிக்குது என்ன எழுது? எழுதுனா என்னத்த எழுதுறது? அதான் ஒரு நிமிஷம்ரா, நான் டீக்கு வழி பண்றேன். கோழி வச்ச முட்டைய காணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கே இப்படிங்கிறிய? சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன திரும்ப பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நாளை காலையில பாரு. இதாதா சீக்கிரம் இங்க வாடி. இருடி இங்க வந்து பாரு. வாடினா என்னடி? அங்க பாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? என்ன அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. திமிர் தாண்டி உனக்கு அந்த அம்மா கஞ்சி குடிக்கிறத காட்டத்தான் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா? அங்க பாரு, அவர்தான் ராத்திரி பாண்டவர். என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கஞ்சி கொடுங்க. நீங்க குடுக்கிற கஞ்சியில பேண்ட் ஷர்ட் போட்டு அதை காய போட்டு வெளியே போனோம். என்ன பண்ற? துணி காய போடுறாரு. துணி காய போடுறாரு. சீக்கிரங்க, என் அவசரத்தை நீங்க புரிஞ்சு மாட்டேங்கிறீங்களே. கொண்டு வரதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். உள்ள பாத்திரத்துக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சீக்கிரம் இது வரங்க. இவன் உங்க வீட்டுக்காரே கூப்பிட்டாரு. நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். சீக்கிரமா ஊத்திக்கிட்டு கொடுங்க. அவசரம் கூப்பிடுறாரு. நடிச்சுட்டு
உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க. சாப்பிடுறா, நாலு இடம் போறேன். இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எய்மோட இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல? தினமும் இப்படித்தானே? இத்தனைக்கு ஒரு கிராஜுவேட் தான், இருந்தாலும் எப்படியாவது பாடகனா வரணுங்கிறது அவரோட எய்மு. அதுக்கு ஜாப்ல இருந்துட்டு ட்ரை பண்ணலாமே. அவங்கதான் வராங்க. இந்த பில்டிங் குள்ள உன்னை கொண்டு வந்து நான் குடி வச்சனே, அதுக்கு என்ன செருப்பாலையே அடிக்கணும்டா. இந்த சென்னை மா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங் குள்ள, அதுவும் நான் இருக்கும் போதே நீ கடுத மாதிரி கத்துறியே. இந்த மாதிரி நீ கத்துனா இதுங்க எல்லாம் இங்க பாரு, தருமாஸ்பத்திரியில காலு போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான். இதுகளே இப்படி படுத்து நீயும் இந்த மாதிரி கத்துனா என் பில்டிங் குள்ள லட்சுமி எப்படா வருவா, இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன். வரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? சொன்னங்க, பாட வரேன்னு சொன்னங்க, வாண வீட்டுக்காரர் வந்துருவார்னு சொன்னங்க. டேய் சொல்ற, கையில கிட்டார வச்சுட்டு பெரிய நெப்போலியன் நினைப்பு. டேடே நிறுத்துறா, இவர் பெரிய யோகியர். இதே தொல்லையா யாரடா சொல்ற? அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா? ரெண்டுல ஒண்ணு கேட்டு சொல்லு. நானு எனக்கு இதாண்டா வேலை, போய் பாடுறா. சரி, இது அவனுக்கு ரூம்டா, ஓ ரூம் எதுடா? திரும்ப யாரா நீ? நான் 9 வருஷமா இங்கேயே படுத்திருக்கேங்க, தெரியல. நீயாடா? ஆமாடா, இவனுக்கு தான் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, தண்ணி தொலைச்சுட்டு இருக்குது. அவனாம காலையில இருந்துருச்சு வேலைக்கு போக வேண்டாமா? அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லீங்களே. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? தேனாம்பேட்டை காரணம் தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே, போய் சேருங்களேண்டா. பள்ளிகள் சுழிக்க போகுதி. நீ செல்வம், நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ கண்டுக்காத, உனக்கு பெரிய பாடகனானும் ஆசை, எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல. பொய் சொல்ல, திருட்டுல ஒரு நாளைக்கு 2-3 கிடைக்குது, இதுவும் இல்லைன்னா 3 வேலையும் சோத்து கஞ்சிதான். ஆமா, அந்த அபஸ்வர ராம்ஜியை பார்க்க சொன்னேன் பாத்தியா? ஓ பாத்தனே. இப்பவே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு உடனே ஒண்ணு சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. 2 பாட்டு வேற பாடி காமிச்சேன்டா, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண? அவன்தான் உங்க அப்பன், இப்பவே உனக்கு வீட்டுல விட சொன்னா அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் வந்து விடுவேன்னு போன வச்சேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் நல்லா கவனிடா. அதான் கவனிக்கிறோம்ல, அடிச்சு அடிச்சு போடாதடா. நல்லா கவனிங்க சார். கவனிக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கீழே போறேன். சரி டேடி. அம்மா கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே சீக்கிரம் வா. ஏண்டா
இன்னாரத்துக்கே கதவை சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன், இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? ஏய், வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தையெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருவேன். யாருப்பா அவனை கிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே பேசுறக்கு? அவனுகளைத்தான் தூக்கி வெளியே பேசணும். நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏண்டா புலம்பு மாட்டேன்? இந்த சென்னைமா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு, அதுக்கு என் புத்தி இதாவே? ஏய், வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே. அதை நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய், வீட்டுக்காரர் நிக்கிறாரா? வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளியே வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும், பதில சொல்ல சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க. நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும், அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன? பாடுவானுங்கய்யா? ஏய்யா பாட மாட்டானுங்க. இந்த சென்னைமா நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ, பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம், நான் பாடுவையா 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? ஏய், அவனுங்களாவது 2 மாச வாடகை தான் பாக்கி, நீ 3 மாச வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே. இந்த சென்னைமா நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா? வர்றேன்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு? அதுக்கு நாம என்ன நீ நாளைக்கு உங்க வீடு போய் சாரு. என்ன விழாவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, எல்லாம் சரியா முடிஞ்சிடும். கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பாட்டி ஏற்பாடு பண்ணீங்களா? அவா ஏற்கனவே புக் ஆயிட்டாளாம். அப்படியா? விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே. நேக்கு இது நல்லதா படுறது. ஏதாவது பாட்டு கச்சேரி இட்டு கச்சேரி வச்சா அது நல்லா இருக்கும்னு நேக்கு தோன்றது. அதுவும் நல்ல ஐடியா தான். இல்ல ஆமா, பாடுறதுக்கு யார ஏற்பாடு பண்ண போறீங்க? நம்ம சுசிலா வீட்டு பக்கத்துல ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பாடுவாரு, அவரே வேணா ஏற்பாடு பண்ணலாமே. இந்த பாருமா, பாட்டு கச்சேரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி அமையணும்.
அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு டாடி. என்ன குழந்தை இப்படி பேசுறது? இது பப்ளிக் ப்ரோக்ராம், ஜனங்க நிறைய பேர் வருவா. புதுசா பாடவாளை போட்டு ஏதாவது கிளாட்ட கிளாட்ட நடந்துட்டேன். ஆ வாசுவோம் வாசுவோம், நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க டாடி. நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதுனாலதான். ஓ இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. ஏன் டாடி, ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா. அண்டாக்கா கசம் அப்புக்கா குகும் திறந்துடு சீசே. என்னது என்ன? இது என்ன? நூறு ரூபா இந்த வீட்டுக்கு குடிவரதுக்கு முன்னால பார்த்தது. இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம். நமக்கு தேவை பணமும் புரோகிராமும் தானே. இந்த டிரஸ் போட்டு புரோகிராம் போறது? இந்த வேணா போட்டுக்கிறிய. கிண்டலா பண்ற? நான் முத முதல்ல பாட போறேன், எப்படி போறது? ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? ஒன்னு செய்யலாமா? வைத்து விட்டு கோலப்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒன்னு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது, நான் முத முதல்ல பாட போறேன், மழை வரும் போல இருக்க. ஒன்னும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. நீ வாடா. நீ போ, பின்னாடியே நான் வரேன். நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பார்க்குறேன், அப்போ தான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும். கௌரவமாக ஆட்டோவில் போய் இறங்கு. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. அமைதி அமைதி. ஐயா உட்கார. முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. என்
காதல் ராக தெய்வம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. குளிர்ந்திடுமோ வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ. கோயில் வாசல் முன்னாலே காவியத்தேன பூமியில் முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச ஆடும் உள்ளம் துள்ள துள்ள ஆடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆடும் உள்ளம் துள்ள துள்ள ஆடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, புத்துரத்தினம் சிந்தும் இத்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் இது. கனமழை இனி நான் பொழிவேன், தேன்மழையில் நீ சொல்றது இருக்கு, நான் சொல்றது என்னக்கா? ஐயோ என்ன பிரசவமா? யார சொல்றான்? உன்னதான்டா. சீ, என்னதான்டா? இல்லங்க, என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்காந்துட்டு இப்படி புத்தகம் படிச்சிட்டு இருக்கப்பா. சும்மா நடிக்கிறாங்க. ஆமா, வழியில் துடிக்கிறா நடிக்கிறாங்கிறீங்களே. என்னென்னங்க பின்ன? நேற்று ப்ரோக்ராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கலாம். 15 பரோட்டா? 17 பரோட்டா சாப்பிட்டோனே சும்மா உட்காந்துருக்கிறேன். என்னது 17? ரெண்டு ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கற. அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ என்னப்பா, அவனால கட்ட முடியலீங்க. அதான் எதிரொலியா? இவ வேற போயா அணைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவில் நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதே உட்காந்துருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? படிச்சு சொல்றேன். படியேண்டா. ஆச்சே,
உனக்கு வந்த வாழ்வு பத்தியா, நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரிய கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிக லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா ரசிகா? அப்பா, என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பாத்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா எடுற? இந்த மூணு லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படிதான் தெரியும். ஆனா இந்த மூணு லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணுதான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை. என்னடி இம்ப்ரமேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே? ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னுதான். இம்ப்ரமேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல, பேரு அவர் பேரு ரவி. ரவி அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருந்தோமா? நாங்க என்ன? நான் தான். ஏற்பாடு பண்ணிருந்தா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல் முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு, எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சு கெஞ்சுனு கெஞ்சினாரு. அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்றுச்சு, போன கூட்டம் மறுபடியும் வந்து செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னார். சொன்னாரா? நேத்து நாங்க ரெண்டு பேரும் பீச்ல மீட் பண்ணோம், அப்பதான் அவர் என்கிட்ட இதை சொன்னார். பீச்ல மீட் பண்ணீங்களா ராதா? நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்லா பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்ப நான் கேட்க ஆரம்பிச்சேன். நீ தான் பார்த்துருப்பிய, அவர் கோயில பாட வந்தப்போ அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய உடல், அவருடைய குரல், அந்த குரலை கேக்குறப்போ யாருக்குதான் அவர் மேல அவர் போயிட்டாரு. உனக்காக எங்க மாமாட்ட சொல்லி அவரை டிவில பட ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஏய், எப்படியாவது அவரை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க? நீ அவர்கிட்ட பேசிருக்கியா? என்னடி, ஓகே நான் ஏற்பாடு பண்றேன். இப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டல, பின்னென்ன விட? அப்ப செஞ்சுடலாங்கறியா? சைதுல வேண்டிதான். நம்பிக்கையான பாட்டி தானே அது? பொண்ணே சொல்லிருக்கா? பணம் வச்சிருக்கியா? ஒரு ரூபா இருக்க. ஒரு ரூபா இருக்கா?
எட்டனாக்கு ஒரு தடவை செய்யலாம், ஒரு ரூபாய்க்கு ரெண்டு தடவை செய்யலாம். நம்பர் என்னடா? 441987. ஹலோ. என்னடா அது, யாரோ ஒரு பொண்ணு பேசுறா? யார் பேசுனா உனக்கு என்னடா? நான் ஒரு பாடகன், தேனாம்பேட்டையில இருந்து பேசுறேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணா டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சுசிலாங்கிற ஒரு பொண்ணு சொன்னா சொல்ல வேண்டியதானே? ஹலோ, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? எனக்கு வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? நான்சென்ஸ். போன வெச்சிட்டடா. ஆமாண்டா, வீட்ல கிழவ சௌக்கியமா கிழவி சௌக்கியமான்னு கேட்டா போன வைக்காத என்ன பண்ணுவா? நீ எல்லாம் கிழவி கூட பேச லைக் எட்டனா தண்டம். இதே தாண்டா அவ்வளவு சொன்னா என் பேர் செல்வம், என் ஃப்ரெண்ட் ரவி நல்லாவே பாடுவாங்க. கோவில் விழால கூட பாடிருக்காங்க. அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையில பாத்துக்கங்க. சத்தியமாங்க, இதுக்கெல்லாம போய் சொல்லுவேன். கொஞ்சம் இருங்க, அவனையே பேச சொல்றேன். ஹலோ. 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 டேய், அப்ப இப்படி ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் போன வச்சிட போறாங்கடா, வேற காசு வேற இல்ல. நான் என்ன பண்றது? அங்கிருந்து ஒரு பதிலும் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன், நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீக்கிரம் விஷயத்த சொல்றேன். என்ன அங்க சத்தம்? ஒண்ணு இல்ல, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. அத விடுங்க மேடம், எப்படியாவது டிவியில பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில 10 மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் பேசினேன், நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா. இன்னொரு 50 பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கோம். நான் என்னடா பண்றது? பேசாத. ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாக்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, என்ன ட்ரெஸ்ல வருவீங்க, இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா? டேய், கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுவேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வேணா பாரு, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல போற, உன்னை செருப்பாலே அடிக்க போற. ஐயோ, செருப்பாலையா? என்ன இருக்கிறத வச்சுதான் அடிக்க முடியும்? உனக்காக தொடப்ப கடையாட்டு வர முடியும்? நீ எப்படி சொன்ன? எப்படா நீ வேணா பாரு, நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது. அவரு 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. சார், டைம் என்னாச்சு? 10:10 ஆச்சு. 10:10? ஏன் அங்கிள், அவரு இன்னைக்கு பாட வைப்பீங்கல்ல? அவர் இன்னைக்கு பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. போதுமாமா? சுசீலா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கம்மா. இவ்வளவு நியாயம் பேசுறீங்க, உனக்கு அவரை தெரியும், அவருக்கு உன்ன தெரியாதுங்கிற, வாசல் வராண்டாவில போய் நின்னு அவர் வர்றாரான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, யா, ஐ வாண்ட் டு சீ மிஸ்டர் கஸ்தூரி குமார். ப்ளீஸ் கோ திஸ் வே. தேங்க் யூ.
எக்ஸ்கியூஸ் மீ யா 441987 நீங்க தானே ஃபர்ஸ்ட் யூ சீ திஸ் போர்ட் லேடிஸ் டாய்லெட் நான்சென்ஸ் தேங்க் யூ அந்த பொண்ணு கேட்டுருவோமா நான்சென்ஸ் அவரே வந்து நிக்கிறாரு நானா போய் பேசிட்டுமா நான் தான் ராதானு எப்படி சொல்றது கேட்ட வேண்டியதானே கொஞ்சம் ஓகே முத முதல்ல டிவியில பாட போறதுக்கு உன்னை வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போறேன் என்ன பாட போற இதான் பாட போறேன் சார் இப்படி டபுள் பேப்பரா இருந்தா டேக்கில் பேப்பர் சொண்டு வரும்பா சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் ஓகே எல்லாத்தையும் முதல்ல ஒரே பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு வா கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் இல்ல பரவாயில்லைங்க நானே எழுதிக்கிறேன் பரவாயில்ல கொடுங்க அந்த நாலாவது சேனலை விதத்துக்கு சேஞ்ச் பண்ணி வை விதத்தை கொஞ்சம் குறைச்சுக்க வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வை ஓகே என்னம்மா எழுதியாச்சா முடிஞ்சுது அங்கிள் அப்படின்னா அவற்றை கொடு ஓகே ரெடி நதிங் சார் மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ போதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தேன் சிங்கும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ தோகையிட மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்தமேளம் இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா அந்தமும் இவளிடம் நடைபடதும் இவள் நடை அசைவினில் சங்கீதம் உண்டாகும் தோகையிட மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ
பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும். புதுத்தென்றாயோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும். அந்த மழையில் மலர் கடும் குளிக்கும் அருவிகளோ ராகம் தரும். அதில் நனைந்தாகம் வரும் தேவதை வெளியிலே அமுதாலை கனவுகள் வளர்த்தது கல்லூரும் பார்வை கூகையில் மயிலாடி வருகிறுவானி மழை வருமோ போதைவள் விழிநூறு கவிதைகள் நாடும் எழுதிடுமோ தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் அபிப்பிராயமாவது வச்சிருக்கீங்களா இல்ல? வாடகை கொடுத்தா வக்கில்லையே, அதுல என்ன குளியல், அப்புறம் என்ன சோப்பு 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 உங்களுக்கு பக்கிட்டு பக்கிட்டு உருள வேறையாடா உருள. எவனாவது வந்து இங்க ஒரே அடி, இனி எப்படா குளிப்பீங்க? இல்ல எப்படி குளிப்பீங்க என்ன? இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க. ஏய், இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதா? இருங்க, நாளைக்கு வந்து இந்த கிணத்தையும் மூடிடுறேன். நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் டிவியில பாடி இருக்க முடியாது. ஆமா, நீங்க இதே ஊர்தானே? என்ன யாருன்னு தெரியாமையே உதவி செஞ்ச உங்ககிட்ட என்னை பத்தி சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அநாதன். சாரி. இட்ஸ் ஓகே, நான் உங்ககிட்ட தானே சொல்றேன். நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு அநாத ஆசிரமத்துல தான். நான் அநாதன்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட் செல்வம். டிவியில பாட வந்ததை வச்சுட்டு வேற ஏதோ பண்ணீங்களே, அது உங்க சொந்த கற்பனையா? உங்க கவிதை, கோவில்ல பாடுறதுக்காக வந்த அழைப்பு, நான் உங்க ரசிகைன்னு வந்த லெட்டர், இதையெல்லாம் ஒரு பொண்ணுதான் எழுதியிருக்கான்னு நினைச்சேன். டிவியில உங்க கையெழுத்தை பார்த்த பிறகுதான் அதை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை நீங்க மறுபடியும் பாடினீங்கன்னா நான் சந்தோஷமா கேட்டுட்டு போவேன். கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம், இதழ்களில் பௌர்ணமி வெளிச்சம், கண்ணில் துள்ளும் காலங்கள் ஆனந்தமேளம், இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சகுந்தலா. அந்தமும் இவளிடம் நடைபடதும், இவள் நடை அசைவின் சங்கீதம் உண்டாகும். கோகையில மயிலாடி வருகிறுவானில் மழை வருமோ போதை இவள் விடிநூறு கவிதைகள் நாடும் எழுதிடுமோ தேன் சிங்கும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. ஹலோ ஹலோ, மிஸ்டர் பாஸ்கர் சார்ங்களா? நான் கங்கைமரம் பேசுறேன் சார். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், போன 13 அன்னைக்கு நம்ம டிவி ப்ரோகிராம்ல மியூசிக் ப்ரோகிராம்ல ஒரு பையன் ஒருத்தன் பண்ணானே, யார் சார் அது? நமக்கு வேண்டியப்பட்ட பையனா சார்? அப்படிங்களா, அந்த பையனை நாளை கொஞ்சம் என்ன பார்க்க வர சொல்ல முடியுமா சார்? வாங்க டாடி டாடி வாங்க. பரவாயில்ல, எங்க நிக்கிறேன்? சும்மா வா. தனனனனன் தனனம் தனனனனம் தனனம் தனனனனம் த
தகிடதம் தகிட தகிட தகிடதம் தகிடதம் தகிட தகிட தகிடதம் தகதிமி தகதம் தகதிமி தகதம் தகதிமி 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 தகதம். யாரு? ஹலோ ரவியா, பாப்பா உக்காரு. பரவாயில்ல சார். உக்காரப்பா. பரவாயில்ல, இருக்கு சார். எங்க கோயில்ல ராகதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் சந்தர்ப்பம் தானா வருது போல இருக்கு. ஐ லவ் யுவர் வாய்ஸ். எனக்கு தெரியும். வாங்க. வணக்கம். 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 நீங்க தான் மிஸ்டர் ரவி இல்ல? ஆமா சார். உங்க ப்ரோகிராம் டிவில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி பண்ணீங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வரலாம். நாளைக்கு காலையில 10:30 ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எஸ் ஜானகியோட டூயட் பாடுறீங்க. ஜானகி கூட உங்களையெல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அனாத ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்த எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்ததே நீங்கள் தான். இந்த இடத்த விட்டு போகணும்னு நான் விரும்பல. ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை, என்னை தேடி வரவங்களுக்காக நான் போய் தான் ஆகணும். நாங்க வாடகை கொடுக்கலன்னு நீங்க எத்தனையோ தடவை பாத்திரங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தெரிஞ்சோ இல்ல எங்க மேல பரிதாபப்பட்டோ அந்த காரியத்தை நீங்க செய்யல. இவங்க கிட்ட நான் கஞ்சி வாங்கினது துணிக்கு போட்டு காயப்படுறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஞ்சி தான் எங்களுக்கு எத்தனையோ நாள் ஆகாரமா இருந்திருக்கு. முத முதல்ல நான் பாட போகும்போது போடுறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாதப்ப உங்க புது ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. ராத்திரி பகல்னு கூட இல்லாம பாடி உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டேன். நானும் செல்வமும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. ரவி, சாதாரணமா நான் எதுக்குமே சங்கடப்பட மாட்டேன். நீ இந்த பில்டிங் விட்டு போறேன்னு சொன்ன உடனே என் மனசு என்னமோ போல இருக்கு. சமயத்துல உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டிருக்கேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாங்க புறப்படுறோம். நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தா அங்க ப்ரொடியூசர் ரெண்டு தடவை போன் பண்ணிட்டாங்கடா. ஏடா கொஞ்சமா தான் பொறுப்பு இல்ல இருக்க. நான் என்னடா பண்றது? அவன் வரட்டும். ஹலோ, யாருங்க பேசுறது? யாரு தெரியுதாவ? போன்ல எப்படிங்க தெரியும்? நேரம் வந்தாதான் தெரியும். யார் பேசுறது? ரசிகரா? எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தா? யோ வைப்பா, எல்லாம் ஒன் ரசிகர் தான். ஏண்டா நானும் தெரியாம தான் கேட்கறேன். 10 நாளா டெய்லி இறங்கி வந்து கேட்கறேன். ஏண்டா அவங்க வந்தாங்களா வரலையா இதெல்லாம் நீ கவனிக்கூடாத. இத பாருப்பா, நான் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே அவங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கவனிக்கணும்டா, கவனிக்கணும். நீ எப்படி முன்னுக்கு வரப்போற? ஏண்டா ஒரு மனுஷன் 10 நாளா ஏசி இல்லாத இருக்க முடியுமா? முடியாத. உன்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. போன நீயே எடுக்கிறியா? கொஞ்சம் கூட பந்தாவே இல்லையே. ஹலோ, வணக்கம் சார். அப்படியா? பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எனக்கு தெரியாது சார், உண்மையா தெரியாது. பரவாயில்ல எங்கிறீங்களா சார்? ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஓகேயா? சரி சார், நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். யார் ஃபோன்ல?
அதான் நம்ம ப்ரொடியூசர் தான் கன்னட பாட்டு பாடுன்னு சொல்றாரு. எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னேன், பரவாயில்ல தமிழே எழுதி பாடுன்னு சொல்றாரு. அடி சக்கா, நேரம் வேற ஆச்சு, ராதா இன்னும் காணோம். இது பாத்தீங்களா, நீங்க முதல் முதல்ல ரெக்கார்டிங்ல பாடினப்ப எடுத்த போட்டோ. இது பாத்தீங்களா, நீங்க சீஃப் மினிஸ்டர் கூட எடுத்தது. இது பாருங்க, ரஜினி கூட எடுத்தது. அப்புறம் பாலச்சந்திர கூட எடுத்தது. கமல் என்னடே, நீ தான் இருக்கே, ஒரு நாளாவது பேப்பர்ல வந்த போட்டோ எடுத்து வச்சிருப்பியாடா. ராதாவை பாரு, பேசுவடா, பின்னாடி செட்டப்பா உட்காந்துருக்கல, நல்லா பேசுவடா. ஏங்க அவங்ககிட்ட என்ன மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா. ஆமா, அவன் பாடுற பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வைக்கிறதா, கார்பன் காப்பி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஐ சார், ஏய் செல்வம், இவளுக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ. பரவாயில்ல, நீங்க அப்படி கூப்பிடுறத நான் விரும்புறேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் முடிக்கிறதுக்குள்ள ஸ்டுடியோ வரக்கூடாதா? ஏனோ இதே தொல்லையா போச்சு. அடி கொஞ்சம் தள்ளி உட்கார. இது பாத்தியா, இதான் நேற்று பாடின பாட்டு. எங்கிட்ட வேண்டாம அங்க குடுமா. இது வரைக்கும் அவரு 17 படத்துல 37 பாட்டு பாடியிருக்காரு. பாவண்டி, அவங்கள எல்லாம் உற்றுடி. ஏண்டி இப்படி தோணா தோணான்னு வந்தவங்களே உயிரெடுக்கிற? அதான் அவர் ஒவ்வொரு பாட்டு பாடும் போது எங்கிட்ட சொல்லி என்ன உயிர் எடுத்த. இப்ப இவங்களேமா, ஏ படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எங்கேயாவது ஜாலியா சுத்தி பாக்கலாம்னா உனக்கு அவரு புராணமே சரியா இருக்குது. ஏ உங்ககிட்ட சொன்ன, அவகிட்ட தானே சொன்னேன், உனக்கு என்னடி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அவர்கிட்ட கேட்டு மேரேஜ் விஷயம் முடிவு பண்ணிக்கலாம்ல. இத பாருடி, இப்பதான் அவர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு, இன்னும் நல்லா வளரட்டும்டி. இப்படியேதாண்டி கேட்ட இதே பதில் தான். நீ அவர் வளர்ச்சிக்காக பாடுபட்ட, அவரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம்னா, கோபுரத்தை கட்டினவும் கூட அது அண்ணாந்து தாண்டி பாக்கணும். சரி பாட்டி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, ரவிக்குமார் அவர்கள் பாடிய ஆ
தோட்டத்துக்கு பேசாதே கண்ணாலே என் நாடி அம்மாடே வாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிறுப்புல சில்லறையும் செதறுது செவந்த மோகம் கண்டு என் மனசு பதறுது பவன வாயில தெரிகிற அழக பாத்தருமே மனசும் பட்டு துடிக்குது அத்தா அப்புறம் பார்த்தா பக்கமல்லே பரியா அட அக்கா பக்கம் யாரும் இல்லை அழிக்கலாம் ஏ அத்தா அப்புறமா வரியா நாம் பார்த்தா பக்கமல்லே பரியா இந்த வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை தான் நான் வாங்க போறேன். ஆமா, இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்க போறோம் தெரியுமா? என்ன? ராதா நிலையம். ராதா, ஏமா இப்ப என்னமா மணி? நான் வெளியே போறவன் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ என்ன ரவிக்கு பிஏயா இல்ல ப்ரோக்ராம் செக்ரட்டரியா? காலையில 8 மணிக்கு போனா இப்ப ராத்திரி 8 மணி. காலையில 8 மணிக்கு புறப்பட்டேனா ஃபர்ஸ்ட் பிரசாதம் ரெக்கார்டிங், மத்தியானம் 2 மணிக்கு ஜெமினில, ஈவினிங் 6:30 க்கு மியூசிக் கிளம்பி போயிட்டு இப்ப தான் வரோம். எல்லாம் முடிஞ்சுச்சா இல்ல ஏதாவது பாக்கி வச்சிருக்கே? மதுரையில இருந்து உங்க அத்தை போன் பண்ணிருந்தாமா. சாரி டாடி, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அத்தை என்ன பேசுறீங்க டாடி? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான்மா. எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. நான் ஐயர கேட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த மாசத்துக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் ரவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பாடகம். அது இல்லப்பா, அவரோட குணத்தை பத்தி. He is a very nice man. டாடி, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு கையில் இருந்த ஸ்டிக்கு நழுவிருச்சு. சொன்னதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. திடீர்னு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீ அவரோட பேசும்போதும் பழகும் போதும் அவரோட பாட்டை ரசிச்சிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அவரையே ரசிச்சிருக்கேன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. என் மனசுக்கு பிடிச்சவருக்கோ பிடிக்காதவருக்கோ யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ்க்கை நடத்த போறது நான் தானே. I want to tell you daddy, but I don't know how to express. எனக்கு என்ன சொல்றது?
தெரியல. ஆனா அவர் இல்லைனா நான் இல்லைங்கிறது மட்டும் என் மனசு சொல்லுது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ என்னடாடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஓகே, நான் உன்ன கார்ல டிராப் பண்ணலாம்னு நினைச்சேன். நீயே கார் எடுத்துட்டு போறேங்கிற. இட்ஸ் ஓகே ஃபார் மீ டு. தேங்க் யூ டாடி. I am sorry my sister. ரிட்டர்ன் டிக்கெட் இதுல வச்சிருக்கேன், டிராவலிங் டிக்கெட் இதுல வச்சிருக்கேன், 15 நாளைக்கு தேவையான எல்லா துணிமணியும் எடுத்து வச்சிருக்கேன். முண்டா சொல்றது காயில விழுத. மதுரைக்கு போயிட்டாங்களா? மதுரைக்கு போயிட்டா ஆகணுமா? டேய் அட்வான்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சு. உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுதுரா. ராகாவை பிரிஞ்சு 15 நாள் எப்படி வெளியூர்ல இருக்கிறது, அதான உன் ப்ராப்ளம்? உடா பைத்திக்காரா, ராதா இப்ப பழகுனதாண்டா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட நீ இல்லாம இருந்தது இல்ல. அப்படி இருக்கும்போது 15 நாள் எப்படி இருக்கிறதுன்னு தாண்டா. என்னது மதுரையில 15 நாள் ப்ரோக்ராமுக்கு அவன் போறான். சரி, நாளைக்கு அவன் போறான், நாளைக்கு காலையில அவன் ஊருக்கு போறான். இப்போ இவன் போறான். இந்த செட்டப்புக்கு ஒரு தீய தேவைதானா? ஹலோ, நான் ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் தான் நான்சென்ஸ் பேசுறேன். அப்படின்னா நான் நினைச்ச ஆள்தா? நீ நினைச்ச ஆள் தானே? இவ்வளவு நேரம் பெல் அடிக்குது, ஏன் எடுக்கல? திமுற அம்மா, நீங்க என்ன தூங்கலையா? காலையில மதுரைக்கு போறதுனால தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்க போறேன், போன் வச்சிடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரமா பேசிட்டு இருப்போம். காலையில 6:30 ஃபிளைட், 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம்னா? இல்ல, நீங்க சீக்கிரமா தூங்கிடுங்க, நானும் தூங்கிடுறேன். ரெண்டு பேரும் கனவுல மீட் பண்ணுவோம். சபாஷ், நாம எங்க மீட் பண்ணோம் சொல்லு. ஏன்னா நீ சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் நான் சைதாப்பேட்டைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்குள்ள கிளாஷ் ஆக கூடாது. அதனாலதான் கேக்குறேன், நாம எங்க மீட் பண்ணோம் சொல்லு. பீச்சுக்கு போகுமா? ஏய்,
நினைக்கிறதா உண்டு. ஒரு காஷ்மீர், கோவா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைக்கலாம் இல்ல? ஐயோ, அங்கெல்லாம் போனா உங்க ஃப்ளைட் டைம்க்கு வர முடியாது. ஆமா, அப்படினா நாம எங்க மீட் பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க. இப்ப மணி 10:30 ஆச்சு. காலையில 6:30 மணிக்கு ஃப்ளைட். 6 மணி வரைக்கும் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போவோம். ஓகே ஓகே. நந்தவன காற்றடிக்கும். கண்ணோரங்கள் வேர்த்து கண்ணாடனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து சாலை ஓரம் சூலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும்.
கிளம்பி போயிட்டேன். என்னடி போட்டோலயும் மெர்ஜ் ஆயிட்டிய? நான் போட்டோல தானே மெர்ஜானே, நீ வாழ்க்கையிலேயே ஐக்கியமா போறியே. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றதா அப்பா சொன்னாரு. என்ன திருச்சி மாப்பிள்ளையா? வாய தொடர்ந்துதான் பேச, என்னமோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனவளாட்டம். உட்காரடி, நானும் உன்னை பார்க்கத்தானே போறேன். எங்க அங்கிள் வீட்டுக்கு வந்த போற வழி தானே, உன்னையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், மிஸ்டர் ரவிக்குமார என் கல்யாண ஃபங்க்ஷன்ல நீ தான் எப்படியாவது பாட சொல்லணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் அவரை பாட விடுறதில்ல. ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக மேபி மேபி ஜஸ்ட் 1 or 2 சாங்ஸ் நான் அவரை பாட சொல்றேன். முழுசா பாட ட்ரை பண்றேன், ஜஸ்ட் ஐ கேன் ட்ரை. இதுக்கு அவரையே கேட்டிருக்கலாம். பிரபல பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கல்யாணத்துல பாடுறாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கே பெருமடி. கார் வந்துருச்சு, நான் போறேன். நீ எப்ப வர கேட்டு சொல்ற? யூ டூ ஒன் திங், நாளைக்கு நீ நேர்ல வர வேண்டாம், மார்னிங் 10:30 போன்ல கான்டாக்ட் பண்ணு. எல்லாம் நேரம்டி, நான் வர. இவனை பார்த்து 4 நாள் ஆச்சு, போன் பண்ண ரூம்ல இருக்க வேண்டிதானே. எங்கேயோ வெளில கிளம்பி போயிட்டான். என்ன சொல்லணும், வெளியூர் ப்ரோக்ராம் போக மாட்டேன்னு சொன்னவனே கம்பல் பண்ணி அமிச்சா இப்படிதான் அவசப்படணும். இனிமே யாரு கேட்டாலும் வெளியூர் ப்ரோக்ராம் கிடையாது. ரெண்டு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரமா யாரு கூட போன்ல பேசிட்டு இருப்பா? எனக்கு என்னங்க தெரியும். ஏமா, 2 மணி நேரமா அவ போன்ல பேசுவே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இத பாருங்க, ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்துல சிறந்த பாடகர்னு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏண்டடி உங்களுக்கு இது பெருமையா இல்லையா? அவருக்கு அவார்டு கிடைக்க போறது உனக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு பெருமை. நான் தான் அவர் மதுரையில இருந்து வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொன்னேனப்பா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத முதல்ல கேட்டு சொல்லு. ஆமா, இது எல்லாரும் சொல்லிட்டா இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஐயோ, பிலோமினாக்கு சொல்ல மறந்துட்டேன்டாடி. ஐயோ, அதை சொல்லிட்டு வா முதல்ல. ஐயா வந்துட்டா இருக்க. வந்துட்டேன். வர சொன்ன ராதா, 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 ராதா. என்னப்பா? ஏமா, அவர் எப்ப வருவாருன்னு சொன்ன? நாளைக்கு வரேன்னு சொன்னாருப்பா. பின்ன நான் ரோட்டுக்குல போயிருந்தேன், என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. 2 நாள் ஆச்சா? இருக்காதுப்பா, வேற யாராவது இருக்கும். இல்லம்மா, அவரே தான், நல்ல வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். அவர் வந்து 2 நாள் ஆகியும் போன்ல கூட என் பையன் கிட்ட பேசல. என்ன சுப்பையா? ரவி சாரும் செல்வ சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையார் பங்களாவுக்கு போயிட்டாங்க. எப்பமா ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? நான் ஊருக்கே போலையே. ஊருக்கு போலையே? இல்லையே. நேத்து கூட வீடு மாத்தும் போது கேட்ட, நீ ஊருக்கு போயிருக்கதா சொன்ன? நான் போகலையே. அவர் உள்ள இருக்காரா? ரெக்கார்டிங் போயிருக்கான். ரெக்கார்டிங்கா? நான் இல்லாம போக மாட்டாரே. எங்க ஜெமே தானே? இல்ல பிரசாத். மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து திரு பேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது
ராதையோடு ஆசை கண்ணம் பேசக்கூடாதோ. ராதை மனம் ஏங்கலாமோ, கண்ணன் மனம் வாடலாமோ, வாழ்க்கை மாறுமோ, நெஞ்சம் தாங்குமா, மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து. நீ செய்யறது எனக்கு நல்லதா படல. இன்னைக்கு பரிசளிப்பு விழா, இதுல நீ கலந்துக்காம இருந்தா இவ்வளவு நாள் நீ அவருக்காக கஷ்டப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போயிரும். புறப்படமா, நீ போகலன்னா அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா? ஃபங்க்ஷனுக்கு இன்னும் அரை மணி நேரம் தாங்க இருக்கு. இத்தனை நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்லிருக்கான். அவரே சொன்னாரா? என்னங்க புதுசா கேக்குறீங்க? அப்பவே சொன்னேன் பாத்தியாமா. நீ என்ன நினைக்கிற, ரவி என்ன நினைக்கிறாருன்னு? அவளுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்கலையா? உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா? உங்க பேரை சொல்லி நாலு பேர் உள்ள போயிட்டான். புறப்படுங்க. ஒரு நிமிஷம் ரெடி ஆயிடுறேன். நீங்களும் கிளம்புங்க சார்.
நான் எங்கப்பா வருது? பிசினஸ் விஷயமா பாம்பேல இருந்து ஒரு போன் கால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனிகாச்சலம் வேற வருவான். எல்லாம் என் மக பார்த்து ரசிச்சா போதும். புறப்படுமா? சார் சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு. என்ன திட்ட போறான்? பேரன்பு கொண்ட ரசிக பெருமக்களே, நான் இந்த வருஷம் சிறந்த பாடகனுக்கான பாராட்டை பெற்று உங்க முன்னால் நிற்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் முத முதல்ல பாடினது ஒரு கோயில்ல. அந்த கோயில்ல நான் பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கு பின்னால டிவியில பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டிவியில நான் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கப்புறம் திரு கங்கை அமரன் அவர்கள் திரைப்படத்துல பாட சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அவரை நான் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் கார், பங்களா, ஏசி ரூம், எட்செட்ரா எட்செட்ரா இந்த மாதிரி வசதிகளோட சிறந்த பாடகனா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு. எப்படியோ அந்த திருச்சி மாப்பிளையை முடிச்சா. நீ ரொம்ப லக்கி. ராதா, என்னம்மா ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாம் நல்லா நடந்துச்சு. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ப்ரோக்ராம்ல அவர் என்னம்மா பேசினாரு? பேசினாரு அதான். என்ன பேசினாரு? அவன் தான் கேக்குறானே, சொல்ல அம்மா. இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தான் சொன்னாரு. அதுக்கு நீ ஒண்ணு அவரை பத்தி சொல்லலையா? நான் சொன்னேன்ப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவரோட உழைப்பு தான் சொன்னேன். நீ சொன்னதம்மா கரெக்ட். 1008 உதவிகள் அவருக்காக நீ செஞ்சிருந்தாலும் அவரோட உழைப்பு தான் அவரை முன்னேறி வச்சது. ஏமா, அவர்கிட்ட சுசீலா கல்யாண பத்திரிகையில அவர் பேர் அடிக்கிறத பத்தி கேட்டு சொல்லப்படாதா? அதுக்கா பத்திரிகை கூட அடிக்காம காத்துட்டு இருக்கான். கல்யாண பத்திரிக்கை சரிங்க. நீங்க ரசிகன் சொன்ன உடனே எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இத பாருங்க, எத்தனையோ பேர் நான் உங்க ரசிக ரசிகன் சொல்றாங்க, நான் அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? வணக்கம், நான் ரவிக்குமார் பேசுறேன். அப்புறம் என்னாச்சு நம்ம விஷயம்? சரி சார், கரெக்ட் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க சார், நீங்க என்ன வச்சுதான் கேஷ் பண்றீங்க, அதனால தான் நான் சொல்றேன். இல்ல சார், முடியாது. ஆமா சார், எனக்கு பணம் தான் முக்கியம் சார். வழவழன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. 25,000 ரூபீஸ் அட்வான்ஸ் இருந்தா பேசுங்க. பணம் தான், நானே அங்க வந்துருவேன். படத்தை
பாட்டை ரெடியா வைங்க. வித் இன் 5 மினிட்ஸ் ஐ வில் பீ தேர். ஓகே. இரு வந்துரு. என்னங்க? என்ன? உங்களை கேட்டுட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கணும். பட் உங்களை கேட்காமலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கல்யாண ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு. சுசீலா கல்யாணம். எந்த சுசீலா? இப்ப நீங்க ரவிக்குமார். ஒன்ஸ் நீங்க ரவியா இருந்தப்போ பக்கத்து மாடி விட்டு சுசீலா. உன் ஃப்ரெண்ட் இல்ல? என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாடுறேன். அதுவும் சுசீலா கல்யாணம் தானே, கண்டிப்பா பாடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. எங்க நீங்க இருக்கிற பிஸில பாட வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயமா பாடுறேன். பட் ஒன் திங், இப்பெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் பாடுறதுக்கு 15,000 ரூபாய் பணம் வாங்குறேன். சுசீலா கல்யாணத்துக்கு பணம் கேக்குறீங்க? சுசீலா கல்யாணங்கிறதுனாலதான் பணம் கேக்குறேன். உன்னோட கல்யாணம் இருந்தா நான் ஓசிலேயே என்னம்மா? அவரு படம் வந்த உடனே மனசு மாறிட்டாருப்பா. யாரம்மா? ரவிதாப்பா. ஏன்பா? நான் பணத்துக்காக அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். அன்னைக்கு பரிசளிப்பு விழாவில எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னாருன்னு சொன்னேனப்பா. இல்ல, எந்த இடத்துல என் பேரை சொல்லணுமோ அங்க எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட உழைப்பு தான் சொல்லிட்டாருப்பா. சுசீலா கல்யாணத்துல பாடுங்கன்னு சொன்னேன், பாடுறேன். ஆனா 15,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. சுசீலா கல்யாணத்துக்கு பணம் கேக்குறீங்களா என்ன? சுசீலா கல்யாணத்துக்கு தான் பணம் கேக்குறேன். உன் கல்யாணமா இருந்தா ஓசிலேயே பாடுறேன்னு சொல்லிட்டாருப்பா. அதுதான் சினிமாக்காரன். நீ அழாதம்மா, நான் பாத்துக்கிட்டேன்.
வாங்க சார், உட்காருங்க. இதுதான் உன் பங்களாவா? முத முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க சார். நான் உட்கார வரல. என் மக ஏதோ சுசீலா கல்யாணத்துல வந்து பாட சொன்னதுக்கு 15,000 பணம் கேட்டியாமே. என்ன பாக்குறேன், இதுல 30,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. கல்யாண பங்கன் வந்து பாடு. சுசீலா கல்யாணத்துல இல்ல, என் மக கல்யாணத்துல. வர்ற 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம். மிஸ்டர் ரவி, பழசெல்லாம் மறந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க சொன்ன மாதிரி பழச மறந்துடக்கூடாது வாஸ்தவம் தான். அதுக்காக நம்ம பழசுக்கே போயிடக்கூடாது. அப்பாவும் நீ வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. அப்பா வரலையா? அவரு ஆபீஸ்ல இறங்கிட்டாரு. 30,000 ரூபாய் உங்க அப்பா கொடுத்ததுதான். கதா, உங்க அப்பா இந்த பணத்தை கொடுத்தது உன் கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் பாடுறதுக்காக. உங்க அப்பா இப்படி சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவசரத்திலையோ அல்லது தவறியோ நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு. ஆனா நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. ராதா, உனக்கு கல்யாணம் சொல்லி பாடுறதுக்காக உங்க அப்பா என்கிட்ட பணம் கொடுத்தப்போ என் இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு. ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அவருக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறது உனக்கு கூட தெரியாது. ராதா, சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்கவே முடியாது. சாரி, நானே உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டப்போ எங்க அப்பா நினைச்சதுல. ராதா, நீ என்ன தவறா நினைச்சாலும் உங்க அப்பா என்ன தவறா நினைச்சாலும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன். ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் வேர்ட். உன் கல்யாணத்துக்கு நான் ஓசிலே பாடுறேன். ஹலோ டாக்டர். ஹலோ ரவிக்குமார், ஹவ் ஆர் யூ? ஃபைன்.
ஆமா, எப்ப மதுரையில இருந்து வந்தீங்க? வீட்டு கூட வரல, எங்க எப்படி? மெட்ராஸ் ஜிஹெச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 டேஸ் ஆகுது. 3 டேஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க, ஒரு லெட்டர் கூட போடல, அட்லீஸ்ட் ஒரு போன். உங்க டாக்டர் சாரி மிஸ்டர் ரவிக்குமார், நான் இனிமே இங்க தானே இருக்க போறேன். ஆமா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன வண்டி ரிப்பேர்? ஒண்ணு இல்ல, ஏசி பம்ப் ஹீட் ஆகி போச்சு, தண்ணி ஊத்தி பார்த்தேன் அப்ப கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வேற இல்ல, நான் அர்ஜென்ட் அவன் இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்பவே 1 hour லேட்டு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஞானோ இங்க வா, இந்த வண்டியை மெக்கானிக் ஷாப்ல காட்டிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரு, அப்பதான் நம்ம வீட்டுக்கு டாக்டர் வருவாரு. வாங்க டாக்டர், நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒண்ணு அர்ஜென்ட் ஒர்க் இல்லையே? கமான் டாக்டர். என்ன டாக்டர், ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொன்னீங்க, என்ன விஷயம்? முன்னாலேயே சொல்லலன்னு கோச்சுக்காதீங்க, எனக்கு இன்னைக்கு நிச்சயதார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் பொண்ணு? லக்ஷ்மி மில் ஓனர் மிஸ் தீனதயாளன்ல அவருடைய பொண்ணு. நானே ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறப்போ என்ன கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஏமா, உன் கல்யாணத்துக்கு ஓசிலேயே வந்து பாடுறேன்னு சொன்னானே, அவனை இன்னுமா நினைச்சிட்டு இருக்க? சரி சரி, யாராவது பார்க்க போறாங்க. மாப்பிள்ளதான் வர்றார் போல் இருக்கு. வாங்க மிஸ்டர் ரவி, இறங்க. நான் வரும்போதே சொன்னேன்ல, ரெக்கார்டிங் போகணும், அதை முடிச்சுட்டு வரேன். அது இல்லாம நான் வீட்டுக்கு போயிட்டு போகணும், நான் வரட்டுமா? சும்மா ஒரு 5 minutes தான், இறங்க. எங்க அங்கிள் கிட்ட வாங்க. சாரி மாமா, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், கார் வழியில பிரேக் டவுன் ஆகி போச்சு. அப்புறம் இவர் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. இவர் இல்லைன்னா இப்ப கூட நான் வந்திருக்க முடியாது. இவருடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ரவிக்குமார் பேரு. ஹலோ சார். மிஸ்டர் ரவி எங்க மாமான்னு சொன்னனே, இவர் தான் மிஸ்டர் தீனதயாளன். தாதா, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. எனக்கு நேரமாச்சு, நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பா வரணும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். வரேன் டாக்டர். இந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமோ முடியாதோ, எனிவே அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். மாமா, இவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரபல பின்னணி பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார். மதுரைக்கு கச்சேரிக்கு வந்தப்ப என் கிளினிக் வந்து என்ன மீட் பண்ணாரு. பாவம், நல்லா வாழ வேண்டிய வயசு. பட் இவருக்கே தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் சாக போறாருங்கிற விஷயம். There is no security for his life because he is suffering from blood cancer. கரையில் வந்தால் வருவேன் உன்னருகே. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகே. உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகே.
போர்க்கிருதி உணர்வில் மனமே உருகி பாடுதம்மா மலர் போல் கருகி பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி நான் படிப்பேன் அன்பே உனக்கே முக்கியமான விஷயமா பேசணுமா? யார் ராதாவ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹலோ, நலாயர் பேசுறேன். கீழ இருந்து தான் பேசுறேன். ரவி மேல இருக்காரா? ஆமா சார், மாடியில பெட்ரூம்ல தான் இருக்கான். வாங்க. யார் சொல்லி கொடுத்துறா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கற? நானும் மதுரையில இருந்து வந்தல இருந்து பாக்குறேன், நீ இப்படிதான் நடந்துட்டு இருக்க. பணம் உன்னை மாத்திடுச்ச? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய் சும்மா என்ன போட்டு குழப்பாதடா. வாங்க லாயர். என்ன உங்க ஃப்ரெண்ட் உங்களை திட்டிட்டு இருக்காரு? வழக்கமா திட்டுறவன் தானே. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? லைட்டா ஃபீவர். நான் சொன்னது என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி உயில் ரெடி பண்ணிட்டேன். யாரு பேருக்கு எழுதுறதுதான்? நான் யார் பேருக்கு சார் எழுத போறேன்? எல்லாம் இவன் பேருக்கு தான். ஓகே, அப்படியே எழுதிடுறேன். வரேன் செல்வம். உயில உயில எழுத இப்ப என்னடா அவசரம் செல்வம்? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துற போறேன். எனக்கு இப்போ பிளட் கேன்சர். நீ போய் தானே சொல்ற கொஞ்சம் சொல்லுங்க.
இதுக்கு முந்தைய ஏதாவது இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. மிஸ்டர் மோகன், ரவிக்கு இருக்கிற பிளட் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோ மெடிசன்ஸோ வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நானும் ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். பிளட் கேன்சர்னா ரொம்ப போனால் ஒரு வருஷம். எல்லாத்தையும் மறைச்சிட்டேடா பாவி. இப்போ கூட சொல்லியிருக்க மாட்டேன், பட் நான் உயிரோடு இருக்க போகிறதே கொஞ்ச நாள் தான் எனக்கே தெரிஞ்சு போச்சு. செல்வம், ராதாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாத. செல்வம், செல்வம், ஹலோ டாக்டர், நான் செல்வம் பேசுறேன். டாக்டர் உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ், உடனே இங்க கிளம்பி வாங்க. ஹலோ, என்ன கார் இல்லையா? ஓகே, நானே வரேன். அவருடைய கண் அவருடைய முகம் அவருடைய குரல் அவருடைய உடல் There is no security for his life. He is suffering from blood cancer. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, சரியா போயிடும். ஆமா, ஹெல்ப்புக்கு யாரும் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா? உங்க ஃப்ரெண்டு செல்வத்தை எங்க காணோம்? இந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் இங்க இருக்கணும். இதை விட்டுட்டு அவர் எங்க போனாரு? வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கான். ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுக்கிறது இல்ல. நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் யாவது கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நான் உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே டாக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். பிரபல பாடகன் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கேன்சர் பேஷண்ட். ஆம் ஐ கரெக்ட்? டோன்ட் வரி, இது கியூரபிள் டிசீஸ் தான். இப்போ லேட்டஸ்டா எவ்வளவு மெடிசன்ஸ் வந்திருக்கு, இதை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். தைரியமா நீங்க பண்ணுங்க ப்ளீஸ், நான் அட்டன் பண்றேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். தயவு செஞ்சு போன் வச்சிடாதீங்க. எனக்கு நிச்சயம் பண்ண டாக்டர் மோகன் சொல்லித்தான், உங்களுக்கு கேன்சருங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நீங்க டிராப் பண்ணிட்டு போன உடனே அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் பழகிட்டு இருந்தது அவருக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நானே வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டீங்களே.
ரியலி யுவர் எ ஜென்டில்மேன். யார் டாக்டர் போன்ல பேசினது? வேற யாரும் இல்லை, உன்னோட எதிர்காலத்துக்காக பாடுபட்டேன், என்னுடைய வருங்கால மனைவி ராதா. எங்க மாமா வீட்டுல நீங்க டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ராதாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சீங்களோ, அந்த ராதா கிட்டே உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் ராதா கூட பழகினேன், அதுக்காக அவளை தப்பா நினைச்சிடாதீங்க. அவ நல்ல பொண்ணு, தயவு செய்து இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா தான் பேசுறா. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராதா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி, கம் ஆன். ஆமா, நான் ரவிதா பேசுறேன். ஏன், என்ன விஷயம்? தயவு செஞ்சு இப்பவாவது போன கீழே வச்சிடாதீங்க. நான் சுமங்கலியா சந்தோஷமா வாழணும்னு எல்லாத்தையும் மறைச்சு என்ன ஏமாத்தலான்னு பாத்தீங்க. என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்க, நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். ராதா, போன்ல கூட நீங்க என்கிட்ட பேச விரும்பாததுனால பாய்சன் சாப்பிட்டேன். டாக்டர், ராதா நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு பாய்சன் சாப்பிட்டா. ராதாவை காப்பாத்துங்க டாக்டர், அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். ரவி, டாக்டர் ரவி, ரவி டாக்டர், போங்க டாக்டர், போங்க டாக்டர். நீங்க இந்த லெவல்ல இருக்கும் போது அவங்களை எப்படி விட்டுட்டு போறது ரவி? ப்ளீஸ் ரவி, டாக்டர், 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 நீங்க என்னதான் ட்ரை பண்ணி என்ன காப்பாத்த நினைச்சாலும் பத்து நாளைக்கு மேல என்ன காப்பாத்த முடியாது டாக்டர். டாக்டர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ராதா வாழ் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ், அவளை காப்பாத்துங்க டாக்டர், அவளுக்கு வாழ் கொடுங்க. டாக்டர் சொன்னது அத்தனையும் பொய். டாக்டர் பொய் சொல்ல மாட்டாருங்க, ஆனா நீங்க என்கிட்ட அதை தவிர வேற எதையுமே சொல்லல. நான் உங்களை ஒரு தடவை கடைசியா பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த தடவை போன் பண்ணேன். ராதா, உங்களை பார்க்கத்தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களோட சாகர வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். ராதா, போன் வச்சிடாதீங்க, போன் வச்சிடாதீங்க. நிலைமையிலிருந்து உயர்ந்தவன், அதனால்தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். ராதா, ராதா, நான் சொன்னது நீ நம்பலனாலும் இப்ப வேணாலும் உனக்கு தாலி கட்டுறேன். ராதா, ராதா ப்ளீஸ் கதவு தர. ராதா, ராதா ப்ளீஸ் ராதா, என்ன கடைசியா ஒரு தரம் பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்ப நானே வந்திருக்கேன், கதவு தர ராதா.
ராதா, 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 கதவு திற. No, no.